பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஷி இஸ் லக்கி. அப்போ உங்க ஆனந்திய எங்க சுந்தருக்கு தரேங்கிறீங்க? சந்தோஷம். அப்படி பார்த்தா நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே? கண்டிப்பா. நான் கூட ஆனந்தி மாதிரியே சுந்தரோட அண்ணனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவருக்காக இழக்க கூடாததெல்லாம் இழந்தேன். ஆனா அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அவர் போன அன்னைக்கே நானும் போயிருப்பேன். சுந்தர் கொடுத்த ஆதரவால தான் நான் இன்னும் இருக்கேன். அந்த ஆதரவை என்னால இழக்க முடியாது. அவனை விட்டுடு. என்ன பேசுறீங்க? சுந்தர எனக்கே கொடுத்துரு பிளீஸ். நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் தெரியும்ல? எங்க ரெண்டு பேருக்குள்ள லிங்கே இருக்கு. உங்க பொண்ணுக்கு வேற ஒரு ஒழுக்கமான பையனா பாருங்க. எதுவுமே இயல்பு மீதி வளர்ந்தா தப்பு. அண்ணா பிளீஸ், நான் பட்டாதீங்க அண்ணா பிளீஸ். எதுக்காக? ஹாய். ஹலோ சார். கொண்டு வாங்க. உனக்கு எல்லாம் வேலைங்க. போடா வெளிய. போடா சார். போடா. நான் சொல்லிட்டு குச்சி கேளு. நான் சொல்ல போறேன். நீ கெட் அவுட். வெளிய போங்கடா சார். வெளிய போங்க. ஹெல்ப் செய்யுங்க கெட் அவுட் பிளீஸ். என்ன உன்ன போல பொம்பளை பொறுக்கி கேக்க பொண்ணு கேக்குதா? ஆட்டி போடா. ஆள் இல்ல. என்ன அப்படி பட்ட ஆள் இல்ல. உங்க அண்ணியா வந்து சொல்றா உனக்கு அவங்க லிங்க் இருக்குன்னு. எங்க அண்ணியா? சமண. அவங்க பாத்தீங்க. அதை எங்க பிரிக்கிறதுக்கா சொன்ன? போய் என்னடா போய் சொல்ற? நீ என்ன யோகனா இருக்கலாம். ஆனா அந்த ப்ராஸ்டியூட் இருக்கிற வீட்டுக்கு தங்கி கொடுத்து. என்ன சொல்லு? பிரேக் பண்ணி விடு. நீ தப்பு பண்ற. அதான் சொல்லிட்டால போட. உள்ள கொண்டு போமா? உள்ள கொண்டு போ. நான் சொல்றேன்ல இப்ப வேணாம்ப்பா, அப்புறம் பேசிக்கலாம். கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணால கண்ட பழி கட்டி பூடிடா. என்னாச்சு? குடிச்சிருக்கியா? என்ன ஏன் டார்ச்சர் பண்றீங்க? உன் மேலதான், உங்க மேலதான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். அது வீட்டுல போய் ஏன் அப்படி சொன்னீங்க? எனக்கு இப்ப பதில் வேணும். ஏன் அப்படி சொன்னீங்க சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களை பிரிக்க எனக்கு வேற வழி தெரியல. அப்ப நீங்க சொன்னது போய் தானே? எனக்கும் உங்களுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு சொன்னது போய் தானே? ஊர்வலகத்தை பொறுத்த வரைக்கும் அதான் நிஜம். சுந்தர் விளையாடாத, அதை எங்கிட்ட கூட. இனிமே உங்க ஆர்த்தம் வந்தா கூட என்னையும் அனுத்தையும் பிரிக்க முடியாது. சொல்றத கேளு, அவசரப்படாத. அதை எங்க கூட. இட்ஸ் ஓவர். சுந்தர் கூட கூட. சுந்தர் சுந்தர், உங்களோட இந்த ஆட்டம் இதோட முடியுது. மைண்ட் யூ. புரியுதுப்பா, ஆனா இதை கேட்டா கூட எங்க வீட்டுல என்ன உனக்கு தர மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நாமே மேரேஜ் பண்ணிக்கலாமா? சரி வா, விடியறதுக்குள்ள ஏதாவது கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
வா. சாவி இங்க இருக்கு. ஏய் மெதுவா கத்தேண்டா, தூக்கம் கலையுதுல்ல. என்ன அடிக்கிற வாங்கின கசுக்கு வஞ்சிடலாம் அடியா? ஐயோ சார், சார் வேண்டாம் சார், அவரை அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் அடிக்காதீங்க. ஐயோ போய் பாருமா சார், சார் சார் அவரை அடிக்க வேணாம் சொல்லுங்க சார், சார் ப்ளீஸ். திருடன் அடிக்காம கொஞ்சம் சொல்றியே, நீ யார் ராஜாதி? நான் அவரோட அண்ணி, அவர் திருடன் இல்ல சார், ரயில்வே எம்ப்ளாயி. இப்ப எல்லாம் படிச்சவனுக்கு தான் அதிகமா திருடுறானுங்க, ஏன்ப்பா அடிக்கிறத நிறுத்தி விட்டீங்க? அந்த சத்தம் இல்லனால நம்மளால தூங்க முடியாது. அடிங்கப்பா. என்ன சார்? ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க ப்ளீஸ் சார், நேத்து சொல்லுங்க சார், நேத்து சொல்லுங்க. 5000 ரூபாய் வாங்குறதுக்காக தானே அடிக்கிறீங்க? நான் 10000 ரூபாய் தரேன், நேத்து சொல்லுங்க சார், ப்ளீஸ் நேத்து சொல்லுங்க. நிறுத்துங்கப்பா, வயசு பொம்பளை பாதி ராத்திரியில வந்து கெஞ்சிரா, கொஞ்சம் கூட இறக்க இல்லாம போட்டு அடிக்கிறீங்க, அவுத்து விடுங்கப்பா. சுந்தர் படிச்சவாங்கற, மாட்டிக்காம தப்பு பண்ண தெரியலையே, இப்படி ஒரு அண்ணி எனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப பீலிங்கா இருக்குப்பா. இனிமேலாவது புத்திசாலித்தனமா தப்பு பண்ணு, போ போப்பா. தேங்க்யூ சார். சரி அண்ணி, அடிக்கடி வந்துட்டு போங்க. அவ அண்ண காசு கொடுத்து உன்னை அடிக்க சொன்னான், ஆனா நான் உன்னை காப்பாத்திருக்கேன், இப்போதே லவ் புரிஞ்சுக்கோடா. இன்னைக்கு அடிக்க தொட்ட நீ கூடிய சீக்கிரம். நானோ தேங்க்ஸ். ஆனந்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு உங்களை பிடிக்கல? வாட், நீங்க இல்ல, அவளுக்கு வேற யாரையுமே பிடிக்காது. ஏன்? அவளுக்கு பிடிச்ச ஒருத்த இந்த ஊர்ல தான் இருக்கான். இது ஏன் உங்கள்ட்ட சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்து என் தங்கச்சி நீ கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? சேச்சே, நான் அவ்வளவு கேவலமானவ இல்ல சார், இப்ப யாரதான் சார் லவ் பண்ணல, உங்க சிஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஓகேனா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், உங்க சிஸ்டர் கேட்டு சொல்லுங்க. அவ கேட்டுதான் இருக்கா, குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா என் தங்கச்சி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா. ஓகே, தட்ஸ் கூல் மச்சான். வாங்க மாப்பிள. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அதுக்குள்ள மாப்பிளைய வளைச்சு போட்டீங்க போல இருக்கு. நல்லா பாருங்க, அவர் தானே வளைச்சு போட்டிருக்காரு. இந்த சந்தோஷமான நேரத்துல நிச்சயதார்த்தம் முடிச்சிடலாமா? பண்ணிடலாம் தான், ஆனா நாங்க அதுக்கான ஏற்பாடோட வரலையே. நாங்க ரெடியா இருக்கோம், மோதிரத்தை மாத்திரம் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி தானே. நிச்சயதார்த்தம் இவ்வளவு சிம்பிளா பண்றேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடுவேன். தேன்மொழி ஆனந்திய கூட்டுவாமா? வாமா. மாப்பிள இப்படி வாங்க. ஷூர், இது ஆனந்தி கையில போடுங்க. ஆனந்தி மாப்பிள்ள கையில போடுமா? நினைக்கிறேன் பேசாத.
நான் ஒண்ணு அப்படியெல்லாம் நினைக்கல. அண்ணன் பொண்டாட்டி அர பொண்டாட்டியும் பாங்க, நான் என்ன முடிசாவே எடுத்துக்காங்க. நீங்க பேசுறது உங்களுக்கே தப்பா தெரியலையா? இதுல என்ன தப்பு? இதுவே உங்க அண்ணன் உயிரோட இருந்து நாசத்து இருந்தா என் பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும்னு என் தங்கச்சி அவருக்கு கட்டி வச்சிருப்பீங்கல்ல. இப்ப உங்க அண்ணன் போயிட்டாரு, நீ இருக்க, நான் உன்னை கட்டிக்கிறதுல என்ன தப்பு? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க 1000 தான் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது நடக்காது. நடக்கும், நடக்க வைப்பேன். செத்தாலும் நடக்காது. உங்க அண்ணன் பொண்ணு செத்தாலுமா? அவங்க எதிர்பார்க்கறதோட டபுளா செஞ்சிடலாமா? மாப்பிள்ளையோட மனசுக்கு அது கூட கம்மிதான். டாடி டாடி, அங்க ஷூட்டிங் நடக்குது, பாத்துட்டு போலாமா டாடி? அதுல வேணா, கார்ல நிறைய ஜுவல்ஸ் இருக்கு. பெசாம கார் பரவாயில்லப்பா, சின்ன பையன் ஆசைப்படுறான்ல, கூட்டிட்டு போ, நான் கார்ல இருக்கேன். சரிமா, சீக்கிரமா வந்து. ஓகே ஓகே டாடி. உடல் உணர்த்தி மீறி படிச்சு இவ்வளவு பெரிய வேலைக்கு போனவர் ஒரு பொண்ணுக்காக உயிரை விட்டுருக்காரு பாருங்க. என்ன தலைவ, சாதாரணமா ஒரு பீர் அடிக்க யோசிப்பீங்க, இன்னைக்கு ஒரு புள்ள வாங்கிட்டு வந்து மிரட்டுறீங்க. சியர்ஸ். தலைவரே, மெதுவா, ஏதா ஆயிர போகுது. ஆகணும் தான் குடிக்கிறேன். தலைவரே சொன்னா கேளுங்க, போறோம், மெதுவா சாப்பிடலாம், முதல்ல சைட்டி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கரெக்ட், நீ தான் கரெக்ட், நான் தான் தப்பு தலைவா. காதல தூரத்துல இருந்து பார்த்தா காமெடி, கிட்ட வந்து பார்த்தா பெரிய டிராஜடின்னு நீ சொன்னது 100% கரெக்ட். என்னாச்சு உங்க ஆளுக்கு ஏதாவது? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருக்கா, நிச்சயம் கூட ஆயிடுச்சு. ஒரு லவ் ஊத்திக்கிட்டா அடுத்தவளை லவ் பண்ணனே அன்னைக்கு பெரிய புடிங்க மாதிரி சொன்ன, அதெல்லாம் தப்பானதான். ஒரு லவ் ஊத்திக்கிட்டதுக்கு எனக்கு உயிர் போனாவா இருக்கு. 5 லவ்ல தோத்தவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன மன்னிச்சு ஆனந்தம். அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல தலைவா, விடுங்க விடுங்க விடுங்க. எது மேட்டர் இல்ல, எதையா மேட்டர் இல்ல, யாரையா இந்த லவ் கண்டுபிடிச்சது? இந்த மாதிரி கேவலமான உறவுகளையும் நான்சென்ஸ் லவ்யும் மனுஷக்குள்ள வச்ச அந்த கடவுள் மட்டும் என் கையில மாட்டோம். சுந்தர், ஐயோ ரத்தம், பா டாக்டர் கிட்ட போலாம். விடியா, இதை விட பெரிய ரணம் என் குள்ள இருக்கு. லவ் பண்ண கூடாது, பண்ணா தோக்க கூடாது, தோத்துட்டா உயிரோடவே இருக்க கூடாது. என்ன சுந்தர், சுந்தர் என்னப்பா இதுக்கெல்லாம்? சுந்தர் இந்த வரு, சுந்தர் அப்படியே லெஃப்ட் இருக்கு. கையால சாகிறது கூட எனக்கு சந்தோஷம் தான். என்ன திட்டுறதாலேயோ உன் கைய காயப்படுத்திக்கிறதாலேயோ இந்த பிரச்சனை தீந்துராது. இதுக்கு ரெண்டே முடிவு தான், ஒன்னு நம்ம சேரணும், இல்ல சேர்ந்து சாகணும். ரெண்டுக்குமே நான் ரெடி. முடிவை நீ எடு சீக்கிரமா.
வாங்க பாக்கலாம். மேல காலம் கட்டுங்கடா, வீட்டுல கட்டி கொடுத்து கழிச்சிருப்பாங்களே. உறுதியான முடிவுக்கு வந்துட்ட. காலையில 6 மணிக்கு கூட மலைக்கு வந்துரு. ஓகே வர. யாரு? நான் சுந்தர். சுந்தரா, இந்த வரேன். வாங்க தலைவா. என்ன இந்த நேரத்துல சொல்ற? ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா ஐஷுவ நீதான் பத்திரமா பாத்துக்கலாம். சரிப்பா. அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. அப்புறம் செலவுக்கு கொஞ்சம் காசெல்லாம் வந்துகிட்டே இருக்குப்பா. வெச்சுக்கடா, வெச்சுக்க. ஜாக்கிரதை.
ஹலோ, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? யார் பேசுறது? ஆனந்தியோட அண்ணி. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாக போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற? என்ன சொல்றீங்க? கோடமலைக்கு போ, அவனோட பணம் கிடைக்கும், அதை வச்சுக்கோ. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா. பத்தி ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான். என் கூட வந்துரு. நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்காக வாழ ஆரம்பிப்போம். மாட்டேன், நான் ஓடி வர மாட்டேன். அப்ப என்னதான் பண்ணலாம்? செத்துடலாம், சேர்ந்து செத்துடலாம். சுந்தர், ஒன்னா வாழதான் விட மாட்டேங்கிறாங்க. ஒன்னா செத்தா உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா சுந்தர், வாழ்வுலதான் ஒண்ணு சேர முடியல. என்ன விட அதிகமா லவ் பண்ற? அதுக்காக உயிர் கொடுக்கணுமா? நம்ம காதல விட உனக்கு உயிர் தான் பெருசா? கண்டிப்பா, எல்லாத்தையும் விட பெருசு ஒரு உயிர். காதலுக்காக உயிரை விடுறது முட்டாள்தனம். நான் நம்ம லவ்க்காக சாக போறேன். நீ போய் சந்தோஷமா வாழ், போ. நில்லு, நானும் கூட வரேன். நீ மனசை மாத்த முயற்சி பண்ணாத, போயிடு. இல்ல ஆனந்தி, உன் மன உறுதியை செக் பண்ணதான் அப்படி சொன்னேன். நீயே செத்ததுக்கு அப்புறம் நான் இருந்தா என்ன பண்ண போறேன்? அப்பவா சேர்ந்து செத்துடலாம்.
நீ புத்திசாலி தெளிவான நினைச்சு தான் நீ உன்ன லவ் பண்ண. நீ இவ்வளவு குழப்பமானவன் தெரிஞ்சிருந்தா நான் லவ்வே பண்ணிருக்க மாட்டேன். அவங்க நம்மள சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. நான் உன்ன சாக விட மாட்டேன். அப்ப நம்ம சாகணுமா? உனக்கு லவ் தான் முக்கியம்னா நம்மளை பத்தி கவலைப்படாத குடும்பம் பட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் கூட வா. நாம சேர்ந்து வாழ்வோம். நாம இப்ப செத்துட்டா நம்ம காதல் செத்து போயிடும். நம்ம காதல சாகடிக்கிறதே இஷ்டம் இல்ல. உன்னை சாகடிக்கிறதுக்காக நான் லவ் பண்ணடி, உன்னை வாழ வைக்கிறதுக்காக லவ் பண்றேன். உன்னை எதுக்காகவும் சாக விட மாட்டேன். நானும் உன்னை நிஜமாவே லவ் பண்றேன். காதலை விட உயிர் பெருசுதான். காதலுக்காக உயிர் விடுறது முட்டாள்தனம். நாம செத்தாதான் இந்த காதல் வாழும்னா அதை சாகடிச்சுதான் வாழ்வோண்டி வாழ்வோண்டி. எவ்வளவு தெளிவா சிந்திக்கிற, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இவ்வளவு தெளிவான மாப்பிள்ளையா எனக்கு நான் விரும்பல. என்னவா பாக்குற, மாப்பிள்ள கையை கூத்துட்டு வாம போலாம். வா அனுப்பி போலாம். நானாவது உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு டார்ச்சர் பண்ணேன். ஆனா இவ உங்க கூட சாகவே தொலைஞ்சிட்டா. என்ன விட இவதான் உனக்கு ஒரு நல்ல ஜோடியா இருப்பா. நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுதான் கரெக்ட். இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் கெட்டவ, ரொம்ப கெட்டவ. குழந்தை மேல ஆசைப்பட்டேன், புருஷன் சாவுக்கே காரணமாயிட்டேன். ஒரு நொடி கூட நீ என்ன நினைக்கல, ஆனா ஒரு நொடி கூட நான் உன்னை மறக்கல, மறக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அத நான் பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க.